ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, மற்றது உங்க வாழ்க்கையில இருக்குதோ இல்லையோ, மற்றவர்களை அவமானப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க தான் சார் நீதிமான். எவ்வளவு நேரம் பைபிள் வாசித்தாலும் மற்றவனை பத்தி குறை பேசினீங்கன்னா filling the blanks என்ன கிரேஸ் பிரீச்சர். எனக்காக அல்லையா சொல்லுங்க சார், ஏதோ நம்ம ஒன்றும் வந்து ஓரளவுக்கு நியூயார்க் இன்னும் நல்லா பண்ணிடுவோம், இப்போ பண்ணியிருக்கிறோம், ஒரு நாலு கிறிஸ்மஸ் தாத்தா அங்கே நின்றுட்டு இருக்காரு, எதுக்கு நிற்கிறாயே தெரில, என்ன பர்பஸ்ப்பா? சரி, இங்கே கொஞ்சம் பேர் மேக்கப் போட இருக்கிறேன், இவங்கெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. இப்போ நான் செய்தி கொடுக்க போகிறேன், இந்த செய்தியை நான் கொஞ்சம் வந்து என்ன செய்ய போகிறேன், வந்து விஷுவலைஸ் பண்ணி காட்ட போகிறேன். இதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு எவனும் உள்ள விடாத அப்படின்னா அப்புறம் யாருக்காக? பரலோகத்தை அழகாக படைச்சி வச்சுருக்காராம், ஆனால் ஒருத்தனை உள்ள விட மாட்டான்னா அப்புறம் யாருக்காக? இதெல்லாம் இவங்க சொன்னது, ஆனால் அவர் என்ன மனசில் வச்சு தான் என்ன சொல்வார். பரலோகத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாலும் நான் போன பிறகு தான் மைனர் மேஜராக மாறுன்றேன், காடு ஆர்கெஸ்ட்ரேஷனே தனியாக மாறும், அதுக்குன்னு சில நோட்ஸ் எல்லாம் போட்டு கபரியல் இவங்களாம் தனியாக வச்சிருக்கிறான். டே, இவன் உள்ள என்ட்ரானோன்னா அப்படியே அடுத்த நோட்டுக்கு வரணும், எல்லாரும் அடுத்த காடுக்கு வரணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதான் ஒருத்தர் சொன்னாரு, பூமியில் நம்ம எந்த பாட்டை ரொம்ப பாடுறோமோ விரும்பி எது பிடிக்குதோ நம்ம பரலோகத்தில் என்ட்ர ஆகும்போது தூதர்கள் அதே பாடலை பாடுவார்களாம். அவனை வெல்கம் பண்ணும்போது அவனுக்கு பிடிச்ச பாட்டு. உங்களை சந்தோஷப்படுத்துவது, உங்களை குஷிப்படுத்துவது, உங்களை அதுதாங்க அவருக்கு மகிமை. அதான் நீங்க பார்க்க போறோம், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையா. எப்படி வந்து பூமியில் அவர் பிறந்தது அவருக்கு எப்படி மகிமை என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் பார்க்க போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, உங்களை ஆசீர்வதிப்பதும் உங்களை சந்தோஷப்படுத்துவதும் தான் அவருடைய சந்தோஷம். அதனால தான் பாருங்கள், உங்கள் பிறந்த நாளைக்கு நீங்கள் தான் ட்ரெஸ் எடுப்பீங்க, ஆனால் அவர் பிறந்த நாளைக்கு ஊருக்கே ட்ரெஸ் கொடுத்துருக்காரு, நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு பெரிய ஒரு குழப்பமான சம்பவம், என்னென்னா பிறந்த நாள் அவருக்கு, புது ட்ரெஸ் நமக்கு. பிறக்கிறப்பவே நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். யோசிச்சிருக்கீங்களா? அது எதுக்கு யோசிக்கிறோம்? கிறிஸ்மஸ்ன்னா ஏன் ட்ரெஸ் எடுக்கிறோம்? கிறிஸ்மஸ்னா பிறந்த நாள் சார், ஹாப்பி பர்த்டே. ஏசுனாருக்கு ஹாப்பி பர்த்டே, அவருக்கு பர்த்டே, உங்களுக்கு ட்ரெஸ்ஸு. பிறந்ததுக்கே எப்படின்னா மறிச்சதுக்கு எப்படின்ற. ஹலலூயா, சந்தோஷமாக இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸோ தேவன் நல்லவர். ஸோ கிறிஸ்மஸ் என்ற உடனே இன்னைக்கு இந்த ஒன்பது, எனக்கு தெரிஞ்ச இந்த ஒன்பது கேரக்டர்ஸ் இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது என்பதை பற்றி நான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். யோசேப்பு, மரியாள், மூன்று யானைகள், ஸ்டாரு, சகரியா, சிமியோன், எலிசபெத், வந்து அன்னால், இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இவர்கள் எடுத்தது நாம் கற்றுக்கொள்வது என்ன? ரொம்ப சிம்பிளாக முடிக்கணும். யோசேப்பு முதலாவது பாப்பா. யோசேப்பு யார்? ஆ, நீ தானா? இதான் பண்ணி ப்ரைஸ் காட். நான் அந்த கேரக்டர்ஸை இதை பேஸ் பண்ணி பைபிள் என்ன சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துட்டு அடுத்து அப்படியே நான் வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். இப்போயும் நம்ம வி ஆர் இன் மெசேஜ் காட்ஸ் வேர்ட். யோசேப்பை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது? யோசேப்பை பார்த்தப்ப பைபிள் என்ன சொல்லுது? அவன் நீதிமான்,
நீதிமான் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே முதல் முறையாய் வருகிறது. ஆமென். எதை வைத்து அவனை நீதிமான் என்று சொல்லுகிறது? அவர் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருப்பார், அதனால் அவர் நீதிமானா? இல்லை. அவர் ஆவியில் நிறைந்து ரீகா பாரா பாரா பா என்று சொல்லி அபிஷேகத்தில் நிறைவார், அதனால் அவர் நீதிமானா? நீதிமான் எதினால் நீதிமான்? அவன் தன் மனைவியாகிய மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாதிருந்தபடியினால். கையை தட்டுங்க அவருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் எவ்வளவு நேரம் பைபிள் வாசித்தாலும் மற்றவனை பத்தி குறை பேசினீங்கன்னா ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். என்ன கிரேஸ் பிரீச்சர். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்காங்க, மற்றது உங்க வாழ்க்கையில் இருக்குதோ இல்லையோ மற்றவர்களை அவமானப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க தான் சார் நீதிமான். நீங்க எவ்வளவு தூரம் மிஷினரியா போய் வேலை பார்த்தாலும் அது முக்கியம் இல்லை, நம்ம வாய் எவ்வளவு தூரம் நீளக்கூடாது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். தள்ளிவிடணும் முடிவெடுத்தா அப்ப கூட ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும். கையத்தட்டு அப்ப முடிவெடுத்துக்காங்க. ஃபேஸ்புக்கில் பேசுகிறாள், யூடியூப்பில் மற்றவங்களை அசிங்கப்படுத்துகிறவங்க, இவர்கள் எல்லாம் நீதிமான்களா? அவங்க எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, 70 வயசானாலும் பரவாயில்ல,